மழையின் காரணமாக நெற்பயிர்கள் மூழ்கி சேதமடைந்தது. உரிய நிவாரணத்தை தக்க தருணத்தில் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல தோட்ட பயிர்களுக்கும் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் பதிவு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். அரசு அதனை உடனடியாக பரிசீலனை செய்து விவசாயிகளுக்கு ஏதுவான அறிவிப்பை ஏற்படுத்த வேண்டும். கடந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே பெய்த மழையின் காரணமாக குறுவை சாகுபடி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம். தொடர்ந்து விவசாயிகள் அதற்கு பிறகு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கடன் பெற்று மீண்டும் சம்பா சாகுபடி செய்தார்கள். அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் அதிக மழை பெய்த காரணத்தினால் நெல் மணிகள் இப்பொழுது அழுகக்கூடிய சூழலில் இருப்பது வேதனைக்குரிய ஒன்று. விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம். அரசு கனிவோடு பரிசீலனை செய்து அவர்களுக்கு உரிய நஷ்டத்திற்கு ஏதுவாறு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசை பொறுத்தவரையில் கொரோனாவை முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. பள்ளி கல்லூரிகளை மூட வேண்டும் என்ற அறிவிப்பு கூட வந்திருக்கிறது. அதேபோல வழிபாட்டு தலங்களை 4 நாட்களுக்கு தொடர்ந்து மூட வேண்டும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது டாஸ்மாக் கடைகளை மட்டும் தொடர்ந்து திறப்பது என்ன நியாயம், அதற்கு அவசியம் என்ன என்று நான் கேட்க விரும்புகிறேன். கொரோனாவுக்கு அரசு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக டாஸ்மாக் கடைகளையும் அவர்கள் சிறு காலம் மூட வேண்டும். அதில் அலட்சிய போக்கு அரசுக்கு இருக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.